சாந்தி. 2/4/1970 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு சம்பூர்ண ஸ்திதியின் அடையாளங்கள். பாபா கூறுவதை செவிமடுப்பதற்காக நீங்கள் அனைவரும் விரும்புகிறீர்கள். ஆனால் பாபா என்ன நினைக்கின்றார்? பாப்தாதா உங்களை நீங்கள் கூறுவதை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அப்பால் கொண்டு செல்ல நினைக்கின்றார். ஒரே வினாடியில் ஒளிக்கு அப்பால் எப்படி செல்வது என்பது உங்களுக்கு தெரியுமா? எளிதாக துரிதமாக நீங்கள் பேச முடிகிறது. இவ்வாறே எளிதாக துரிதமாக நீங்கள் ஒளிக்கு அப்பால் செல்ல முடியுமா? நீங்கள் உங்களை எத்தகையவர் என்று கூறிக்கொள்கின்றீர்கள்? மாஸ்டர் சர்வசக்திவான். இச்சமயத்தில் மாஸ்டர் சர்வசக்திவான் என்கிற போதை உங்களிடத்தில் மிக குறைவாகவே உள்ளது. ஒரே வினாடியில் ஒளிக்குள் வந்து ஒரே வினாடியில் சப்தத்திற்கு அப்பால் செல்லக்கூடிய சக்தியின் பிரகாசம் உங்களுடைய முகத்தில் தென்படவில்லை. நீங்கள் அத்தகைய ஸ்திதியை அடையும் போது ஒரே வினாடியில் ஒளிக்குள் வந்து மறு வினாடியே ஒளிக்கு அப்பால் செல்வீர்கள். இந்த பயிற்சி இயற்கையாக எளிமையானதாக அமையும் போது சம்பூர்ண ஸ்திதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று கருதலாம். இதுதான் சம்பூர்ண ஸ்திதியின் அடையாளமாகும். சகல முயற்சிகளும் எளிதாக ஆகிவிடும். சகலம் என்பதில் புருஷார்த்தமும் அடங்கும். நினைவு யாத்திரை மற்றும் சேவையும் இதில் அடங்கும். இந்த இரண்டும் எளிதானவையாக நீங்கள் அனுபவம் செய்யும் போது சம்பூர்ண ஸ்திதியை அடைய இருக்கிறீர்கள் என்று உணர்வீர்கள். சம்பூர்ண ஸ்திதியில் இருப்பவர்கள் குறைவான முயற்சியின் மூலமாக மிகுதியான வெற்றியை அடைகின்றார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தும் மிக குறைந்த பலனையே அடைகிறீர்கள். இன்று முக்கியமாக ஒரு சிறப்பை உங்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் பாப்தாதா சோதனை செய்கின்றார். பாப்தாதா எதை சோதனை செய்கிறார் என்பதன் டச்சிங் எவருக்கு கிடைக்கிறது என்பதை பாபா காண்கின்றார். உலகில் உள்ள எண்ணத்தை அறிகின்றவர்கள் சோதனை செய்ய இயலும்போது மாஸ்டர் சர்வசக்திவான்கள் அதை செய்ய இயலாதா என்ன? இந்த பட்டியில் இருந்தவர்களுக்கு சோதனை தாள் அளிக்கப்படவில்லை. ஆகவே இன்று பாபா அதை அளிக்கின்றார். நீங்கள் அனைவரும் பாஸ் ஆகிவிட்டீர்கள். ஒன்று பாஸ், அடுத்தது பாஸ் வித் ஹானர். பாண்டவ சேனை சக்திகளை விட முன்னணியில் நிற்கிறதா, அல்லது சிலர் முன்னணியிலும் வேறு சிலர் பின்தங்கியும் உள்ளார்களா? சகோதரர்களிடம் பேசுகையில் நீங்கள் சக்திகளுக்கு முன்னால் இருக்கிறீர்களா அல்லது பின்னாலா? இந்த பந்தயத்தில் யார் முதன்மையாக வர விரும்பினாலும் அவரை எவரும் தடுக்க இயலாது. உங்களுடைய தடைகளாலேயே நீங்கள் நிறுத்தப்படலாம். ஆனால் மற்ற எவரும் உங்களை தடுக்க முயன்றாலும் அவ்வாறு தடுக்க இயலாது. உண்மையில் பாண்டவர்களை பொறுத்தவரையில் பின்னால் இருப்பது என்றால் முன்னிலையில் இருப்பதாகும். ஏன் பின்னால் இருக்கிறீர்கள்? பாதுகாவலர்கள் பின்னால்தான் இருப்பார்கள். பாதுகாவலர்களான நீங்கள் முன்னால் இருக்கிறீர்களா அல்லது பின்னால் இருக்கிறீர்களா? எதனை நீங்கள் விரும்புகிறீர்கள்? பாதுகாவலர்கள் பின்னால் இருப்பார்கள், வழிகாட்டிகள் முன்னால் இருப்பார்கள். ஆகவே வழிகாட்டிகள் முன்னால் இருக்கின்றனர், பாண்டவர்கள் பாதுகாவலர்களாக ஆக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பாண்டவர்கள் பின்னால் இருந்து முன்னால் இருக்கும் சக்திகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் வழிகாட்டிகள் ஆகக்கூடாது, பாதுகாவலர்கள் ஆக வேண்டும். பாண்டவர்கள் வழிகாட்டிகளானால் குழப்பம் ஏற்படும். ஆகவே பாண்டவர்கள் பாதுகாவலர்களாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த வகையான முயற்சி செய்பவர்களின் வரிசையில் இருக்கிறீர்கள்? முயற்சி செய்பவர்களில் எத்தனை வகையான வரிசைகள் உள்ளன?
மாஸ்டர் சர்வசக்திவான்களாக நீங்கள் மாறுவதற்கு இப்போது பாப்தாதா கற்பித்து வருகின்றார்கள். இதன் மூலம் நீங்கள் மற்ற ஒருவரின் ஸ்திதியை அல்லது அவர்களின் முகத்தின் மூலம் அவர்களின் எண்ணங்களையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அவற்றை நீங்கள் தெளிவாக அறியலாம். இதுதான் கல்வியின் கடைசி ஸ்திதி. சாக்கார பிரம்மா பாபாவின் மூலமாக இந்த ஸ்திதி உங்களுக்கு ஓரளவு காட்டப்பட்டது. சாக்கார உருவில் பாபாவுடன் இருந்தவர்கள் இத்தகைய பல அரிய காட்சிகளை பார்த்திருந்தார்கள். அவ்வாறே சகல குழந்தைகளும் வரிசை கிரமத்தில் இந்த ஸ்திதியை அடைவார்கள். நீங்கள் தொடர்ந்து இதே ஸ்திதியில் இருந்து வந்தால்தான் உங்களுடைய இறுதி சொரூபம் மற்றும் எதிர்கால சொரூபத்தை மற்ற அனைவரும் தெளிவாக பார்க்க இயலும் என்பது பற்றி மிக குறைவாகவே அறிந்திருக்கிறீர்கள். புரிந்ததா? சாக்கார பிரம்மாவிடமிருந்து நீங்கள் இந்த அனுபவத்தை அடைந்திருக்கிறீர்கள். சேவை அனைத்திலும் சாக்கார பிரம்மாவுக்கு மிகுந்த பொறுப்பு இருந்தது. குழந்தைகளுக்கு அவ்வளவு அதிகமான பொறுப்பு இருக்கவில்லை. குழந்தைகளுக்கு சேவையின் பொறுப்பு மட்டுமே இருந்தது. ஆனால் சாக்கார பிரம்மாவுக்கு சகல பொறுப்புகளும் இருந்தன. அவர் சிந்தனை கடலாக விளங்கினார். தமது பொறுப்புகளை பற்றியே சதா சிந்தித்து வந்தார். ஆனால் அவர் அந்த சிந்தனை அலைகளில் மோதியவாறு இருந்தாரா, அல்லது கடலின் அடியில் இருந்தாரா? அலைகளில் திளைத்திருப்பதை குழந்தைகள் அறிந்துள்ளனர். ஆனால் கடலின் அடியில் செல்வதற்கு தெரியவில்லை. இதற்கு என்ன எளிய வழி? எவ்வாறு ஒரு வினாடியில் சப்தத்திற்குள் வருவது, எவ்வாறு மறுவினாடியே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி சப்தத்திற்கு அப்பால் செல்வது என்பது பற்றி உங்களுக்கு முன்பே கூறப்பட்டுள்ளது. ஒரே வினாடியில் இவ்வாறு ஆவதற்கு நீங்கள் இப்போது முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆழ்ந்திருந்தாலும் அதற்கிடையில் ஒரு வினாடியை ஒதுக்கி இந்த பயிற்சியை செய்து வருவதற்கு ஏற்ப நீங்கள் இதை நடைமுறையில் கொண்டு வர இயலும். இப்போது இப்பயிற்சி குறைவாக இருந்து வருவதால் நடைமுறையில் இந்த ஸ்திதி கண்கூடாக தெரிவிப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் அலைகளில் திளைத்திருப்பதையும் மற்ற சமயங்களில் கடலின் அடியில் நிலைத்திருப்பதையும் நீங்கள் இப்போது பயிற்சி செய்து வர வேண்டும். குழந்தைகளிடத்தில் தைரியத்திற்கு ஏற்ப சகிப்பு சக்தி இருக்கிறதா என்பதை இன்று பாப்தாதா பிரத்யேகமாக சோதனை செய்து வந்தார். உங்களிடத்தில் தைரிய சக்தி எவ்வளவு உள்ளது மற்றும் சகிப்பு சக்தி எவ்வளவு உள்ளது என்பதை சோதனை செய்தார். நீங்கள் எந்த அளவு உங்களுடைய முயற்சியில் திருப்தியுடனும் தெளிவாகவும் இருக்கிறீர்களோ அதே அளவு மற்றவர்கள் உங்கள் முன்னிலையில் தெளிவாக காணப்படுவார்கள். இப்போது உங்களுக்கு தேர்வு தாளும் வழங்கப்பட்டது. அதன் முடிவும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இப்போது பாண்டவர்களை பற்றிய கேள்வியே எஞ்சி இருக்கிறது. பாப்தாதாவின் முன்னிலையில் முயற்சி செய்து வருபவர்களின் வரிசைகள் எத்தனை உள்ளன? மற்றவர்களை பார்க்காமல் உங்களுடைய வரிசையை மட்டுமே பார்க்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்து வந்து நீங்கள் எந்த வரிசையில் இருக்கிறீர்கள் என்பதையே பார்ப்பதில்லையா? தீவிர முயற்சி செய்பவர்களின் வரிசை ஒன்று, இரண்டாவது வரிசை சாதாரண முயற்சி செய்பவர்களின் வரிசை, மூன்றாவது குப்தமான முயற்சி செய்பவர்களின் வரிசை, நான்காவது மிக குறைவான முயற்சி செய்பவர்களின் வரிசை. நீங்கள் இப்போது எந்த வரிசையில் இருக்கிறீர்கள் என்பதை கூறுங்கள். எனக்கு தெரியாது என்று கூறி வரும் காலம் முடிவடைந்து வருகிறது. நாங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள். நாங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறோம். சகல சக்திகளும் சரிசமமாகும் போது நாங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாகி விடுவோம் என்று நீங்கள் கூறும் காலம் மிக விரைவாக நெருங்கி வருகிறது. இந்த அளவு நம்பிக்கை தந்தையிடம் உங்களுக்கு உள்ளது. உங்களிடத்தில் நிச்சய புத்தி உள்ளது. ஆகவே வெற்றியும் நிச்சயம். உங்கள் மீதும் தந்தையின் மீதும் உங்களுக்கு நிச்சயம் உள்ளது. ஆகவே இது வெற்றி என்று கூறப்படுகிறது. நிச்சய புத்தி உடையவரை வெற்றி பின்பற்றி வருகிறது. இத்தகையவர்கள் வெற்றியை நாடி செல்வதில்லை. ஆனால் வெற்றி இவர்களை தேடி வருகிறது. இவர்கள் நாம் வெற்றியடைய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் கூட துறந்து விடுகிறார்கள். இவ்வாறு அனைத்தையும் மனதளவில் துறந்துவிட்ட துறவிகளா நீங்கள்? உறவுகளை மட்டுமே துறந்தவர்களாக இல்லாமல் எண்ணங்களையும் சேர்த்து அனைத்தையும் துறந்துவிட்ட துறவிகள் என்பது சம்பூர்ண ஸ்திதியாகும். பாப்தாதா எதனை காண்கின்றார்? வெற்றி நட்சத்திரங்களை. ஆகவே நீங்கள் பாப்தாதாவின் வெற்றி நட்சத்திரங்களின் பட்டியலில் இருக்கிறீர்களா? ஒருவர் பேசுவதை நீங்கள் செவிமடுக்க எழுமாறு நீங்கள் நெருங்கி வர வேண்டும்.
பாப்தாதா நிகழ்காலத்தை மட்டுமே பார்ப்பதில்லை, நிகழ்காலத்துடன் எதிர்காலத்தையும் காண்கின்றார். தாய்மார்களுடன் பேசுகையில், துவக்கத்தில் உங்கள் குழுவில் இருந்தவர்கள் என்ன செய்து வருகின்றனர்? எதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டது? இந்த குழுவில் இருப்பவர்கள் எகியத்தை பாதுகாப்பதுடன் தங்களையும் பாதுகாத்து வருகின்றனரா? தங்களை பாதுகாத்து கொள்பவர்கள் எகியத்தையும் பாதுகாக்க இயலும். தங்களை பாதுகாத்து கொள்ள இயலாதவர்கள் எகியத்தையும் பாதுகாக்க இயலாது. உங்களுடைய குழு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாவிட்டால் உங்களுடைய தோழரை அழையுங்கள். பாப்தாதாவை நீங்கள் அழைத்தால் அவர் வருவார். பாப்தாதா வருவதற்கு நேரம் தேவையில்லை. உங்களுடைய குழுவை நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்கள். பாண்டவர்களின் குழு, சக்திகளின் குழு மற்றும் சேவாதாரிகளின் குழு. ஆனால் பாண்டவர்களின் நிலை என்ன? மாதாக்களின் நிலை என்ன? உங்களுடைய தலைமை சேவை நிலையத்தின் தொடர்பில் இருப்பதன் மூலமாக நீங்கள் இக்குழுக்களை பராமரித்து வர இயலும். இக்குழு இந்த கடமையை செய்து வர வேண்டும். இவர்களுடைய கடமையை நினைவுபடுத்துங்கள். இறுதி வரை இக்கடமை இருந்து வரும். இது வெறும் 8 நாட்களுக்கான கடமை அல்ல. இக்குழுவின் முடிவு என்ன? இந்த பட்டியின் முடிவுதான் இக்குழுவின் முடிவாகும். அதாவது, இந்த 4 சக்திகளும் சரிசமமாக விளங்குவதில் 25% குறைவாக உள்ளது. நல்லது. நீங்கள் பாஸ் வித் ஹானர், மதிப்புடன் தேர்ச்சி பெறுதல் ஆகிவிட்டால் என்ன ஆகும் என்று நீங்கள் கூற முடியாது. நீங்கள் அனைவரும் அருகாமையில் வந்து விடுவீர்கள். இப்போது நீங்கள் சப்தத்தை மட்டுமே உருவாக்கியிருக்கிறீர்கள். இன்னும் அரைக்கூவல் விடுக்கவில்லை. இந்த 4 சக்திகளையும் சரிசமமாக செய்வதே அதற்கான வழியாகும். சில நேரங்களில் ஒரு சக்தி அதிகமாக உள்ளது, பிற நேரங்களில் வேறு ஒரு சக்தி அதிகமாக உள்ளது. ஆனால் நீங்கள் சேவை செய்யும்போது இந்த 4 சக்திகளும் சரிசமமாக விளங்கும்போதுதான் நீங்கள் அரைக்கோவில் வெடுக்க இயலும். இதில் குறை இருப்பதால் தான் நீங்கள் இப்போது அரைக்கோவில் வெடுக்க இயலுவதில்லை. பாபா குழுவை பற்றி குறிப்பிடவில்லை. சப்தம் எழுப்பப்பட்டுள்ளது, ஆனால் அரைக்கோவில் விடுவிக்கப்படவில்லை. நீங்கள் இதுவரை ஒளியை மட்டுமே பரப்பியுள்ளீர்கள். ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்துள்ளவர்களை இதுவரை துயில் எழுப்பவில்லை. அவர்களை உறக்கத்தில் திரும்பி படுக்கவே செய்துள்ளீர்கள். நீங்கள் ஏன் அரைக்கோவில் விடுக்க இயலவில்லை? பதில் கூறுங்கள். நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாத போதுதான் நீங்கள் அரைக்கோவில் விடுக்க இயலும். இப்போது ஸ்தூலத்தில் அல்லது சூக்ஷ்மத்தில் பலவற்றை ஏற்றுக்கொள்கிறீர்கள். எந்த சங்கல்பத்தையும் ஏற்றுக்கொள்ளாத போதுதான் நீங்கள் அரைக்கோவில் விடுக்க இயலும். இப்போது இதில் கலப்படம் இருக்கிறது. அதனால்தான் இதன் பலனிலும் கலப்படம் காணப்படுகிறது. சென்ற கல்பத்தில் காணப்பட்ட முடிவு இதுவரை காணப்படவில்லை. எது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இப்போது கலப்படமே காணப்படுகிறது. புரிந்ததா? நான் இத்தகையவன், நான் சிறந்த செய்வாதாரி, நான் மகாரதி, நான் இதை செய்கிறேன், அதை சாதித்துள்ளேன் என்கிற பல வகையான நான் என்கிற உணர்வை அறவே அகற்றிவிடுங்கள். நான் என்பதற்கு பதிலாக பாபா என்கிற சொல் இருந்தால்தான் நீங்கள் அரைக்கோவில் விடுக்க இயலும். பரமாத்மாவிடம்தான் மகத்தான சக்தி உள்ளது. ஆத்மாக்களிடத்தில் சாதாரண சக்திதான் இருக்கிறது. ஆகவே பாபா என்று கூறும்போது அந்த மகத்தான சக்தியை அடைவீர்கள். நான் என்று கூறும்போது சாதாரண சக்தியை மட்டுமே அடைவீர்கள். இதனால் இதன் பலனும் சாதாரணமானதாகவே இருக்கிறது. எனவே இப்போது உங்களுடைய பேச்சு மாற வேண்டும். சாக்கார பிரம்மா அனைத்தையும் நடைமுறையில் செய்து உங்களுக்கு காட்டியுள்ளார். நான் செய்தேன், நான் சிறப்பாக முரளி படித்தேன் என்று எப்போதாவது கூறினாரா? நான் இந்த சேவை செய்தேன், குழந்தைகளுக்கு இந்த சக்தியை அளித்தேன் என்று கூறினாரா? ஆகவே நீங்கள் இப்போது இவ்வாறு புகழை ஏற்றுக்கொள்வதை நிறுத்த வேண்டும். நீங்கள் அளித்த உறுதிமொழியை இவ்வாறு நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று பாடுகிறீர்கள். இது நினைவுக்கு வருகிறதா? ஒருவருக்காக உயிரை கொடுப்பது என்றால் என்ன? நான் என்கிற உணர்வையும் அளிப்பதுதான் அதன் பொருளாகும். நீங்கள் எதனையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால்தான் அரைக்கோவில் வெடுக்க முடியும். கீர்த்தி அபகீர்த்தி ஏதும் இருக்கக்கூடாது. எனது உனது என்கிற உணர்வும் இருக்கக்கூடாது.
நீங்கள் எதனையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால்தான் அறைக்கோவில் விடுக்க முடியும். உங்களுடைய மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கியவுடன் அது பாபாவை உடனடியாக வந்தடைந்து விடுகிறது. அங்கு ஏன் முதலில் செல்கிறது என்பது பரம ரகசியமாகும். அந்த எண்ணம் சிறிது அவகாசத்திற்கு பிறகே உங்களுடைய மனதை அடைகிறது. அது ஏன் முதலில் பாபாவை சென்றடைகிறது என்றால், நீங்கள் சம்பூர்ண ஸ்திதியை அடையும் போது இந்த நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ள அனைத்தும் தெளிவாகும். இதனால்தான் உங்களுடைய எதிர்காலத்தை காண்பதற்கு முன்பாகவே பாபா உங்களுக்கு அனைத்தையும் எடுத்து கூறுகிறார். முன்கூட்டியே அந்த எண்ணம் பாபாவை சென்றடைந்த பிறகே உங்கள் பங்கை நீங்களும் செய்கிறீர்கள், பாபாவும் செய்கின்றார். நீங்கள் இதயபூர்வ உரையாடல் செய்கிறீர்கள், பாப்தாதா உங்களை செவிமடுக்கும் பங்கை நடித்து வருகின்றார். புரிந்ததா? ஒருவர் தம்மையே சரிவர அறிந்திருக்காவிட்டாலும் பாப்தாதா அவரை நன்கு அறிந்துள்ளார். ஆகவே இப்போது நீங்கள் இந்த நான்கு சக்திகளையும் சரிசமமாக ஆக்குங்கள். பிறகு பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய சம்ஸ்காரங்களை தந்தையின் சம்ஸ்காரங்களை போன்றதாக மாற்றிவிட்டால் தந்தைக்கு அருகாமையில் நீங்கள் வந்துவிடுவீர்கள். எத்தகைய சம்ஸ்காரம்? சாக்கார பிரம்மாவின் சம்ஸ்காரம். நீங்கள் அனைத்தையும் கடந்த நிலையில் இருந்து பற்றற்று சாட்சியாக அனைத்தையும் காண வேண்டும். இவைதான் சம்பூர்ண பிரம்மாவின் சிறப்புகள். உங்களுடைய சம்ஸ்காரங்களை இவற்றிற்கு சமமாக மாற்ற வேண்டும். இந்த நற்குணங்களின் மூலமாக நீங்கள் அனைவரின் இதயங்களையும் வெற்றி கொள்ள முடியும். அனைவரின் இதயத்தையும் சங்கமயுகத்தில் வெல்பவர்தான் சத்யுகத்தில் விஸ்வ மகாராஜா ஆக முடியும். உலகம் என்றால் அதில் அனைத்துமே அடக்கம். ஆகவே இங்கு நீங்கள் விதையை விதைத்து எதிர்காலத்தில் அதை அறுவடை செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे है। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।